கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். வேதத்திலே பலவிதமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கென எழுதி வைத்திருக்கின்றார். அவைகள் எல்லாவற்றின் பொருளையும் பல வேளைகளில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. ஆனாலும் சங்கீத புத்தகத்தில் இருக்கிற பல காரியங்கள் எல்லாராலும் எளிதாய் புரிந்து கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களாய் இருந்தாலும் அதை பகுதியாக பிரித்து அதில் உள்ள சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வது நமது பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய தினத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு சங்கீதத்தை உங்களோடு கூட சேர்ந்து நான் தியானிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 92 இன்று நாம் தியானிக்கவிருக்கின்றோம். 15 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தில் மிக முக்கியமான 3 காரியங்களை சங்கீதக்காரர் வலியுறுத்தி எழுதியிருக்கின்றார். இந்த சங்கீதத்தை எழுதியது ஆக்கியோன் யார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனின் சங்கீதம் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. தன்னுடைய வாழ்வில் தேவன் எவ்வளவு பெரியவர் என்றும் தேவனை துதிப்பதன் மேன்மை எவ்வளவு பெரியதென்றும் இந்த சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கின்றார். அதோடு கூட தனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கர் எப்படியெல்லாம் தனக்கு விரோதமாய் எழும்புகின்றார்கள், எப்படியெல்லாம் தனக்கு விரோதமாய் கிரியை செய்கின்றார்கள் என்பதையும் யோசித்து சிந்தித்து அந்த துன்மார்க்கரின் முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் இந்த சங்கீதக்காரர் 2வது பகுதியிலே எழுதியிருக்கிறார். 3வது பகுதியிலே தேவனை நேசிக்கிற நீதிமான்கள் வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்தும் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதல் பகுதி, முதல் 6 வசனங்கள், தேவனை துதிக்கிறதன் மேன்மை. 2வது பகுதி, 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை, துன்மார்க்கரின் செய்கை அவர்களுடைய முடிவு. 3வது பகுதி, 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை, தேவனை நம்புகிற நீதிமான்களின் வாழ்க்கையில் உண்டாகும் பாக்கியம் அல்லது ஆசீர்வாதம் என்று நாம் குறிப்பிடலாம். முதல் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இந்த சங்கீதத்தின் துவக்கம் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ காரியங்களை நாம் நல்லது என்று நினைக்கின்றோம். இவைகள் நல்ல நாள், இவைகள் நல்ல காரியங்கள் என்று மனிதர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நலமான ஒரு காரியத்தை சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும். இங்கே துதித்தல் என்ற வார்த்தைக்கு பிற மொழிபெயர்ப்புகளில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையிலே எவ்வளோ நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். சில நன்மைகளை பெறுவதற்கு பல நாட்கள் உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம். நன்மைகள் வந்த பின்பு தேவனுக்கு நன்றி சொல்லுவது மிக குறைவாகவே இருக்கின்றது. இங்கே ஓய்வு நாளில் தேவனை தொழுது கொள்கிற வேளையில் ஆண்டவரை துதித்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பது நல்லது. அதோடு கூட உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை துதிப்பது, வெறும் உதடுகளால் துதிப்பது ஒரு விதத்தில் இன்பமான காரியம். அதோடு கூட தேவனை இசைகளால், இசை கருவிகளால், பாடல்களால், இனிய ராகங்களால் தேவனை துதிப்பது மிகவும் இன்பமானது. இது விசுவாச பிள்ளைகளுக்கு மிக நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரர் முதல் வசனத்திலே சொல்லுகின்றார். அத்தோடு கூட அடுத்த 2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகின்றது, 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அந்நாட்களில் இருந்த விசேஷமான இசைக்கருவிகளில் 10 நரம்பு வீணை, கின்னரம், சுரமண்டலம் இவைகளெல்லாம் மிக விசேஷமானவைகள். சுரமண்டலத்தை அந்நாட்களில் தீர்க்கதரிசிகள் மிக அதிகமாய் விரும்பி
அதை பயன்படுத்தியது வழக்கம். ஒருவர் தேவ ஆவினால் நிரப்பப்பட வேண்டுமென்றால், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், சுரமண்டலம் வாசிக்கிறவனை அழைத்து கொண்டு வந்து அவன் இன்பமாய் வாசித்து பாடல்களை பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும். இங்கே இசைக்கருவிகள் நம்முடைய மனதை தேவனுக்கு நேராய் திருப்புகின்றன. மனிதன் உணர்வுகளோடு கூட படைக்கப்பட்டவன். ஆகவே அவனுடைய இருதயம் இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது உணர்வினால் நிரம்புகின்றது, தேவனுக்கு நேராய் இருதயம் திரும்புகின்றது. ஆகவேதான் 10 நரம்பு வீணையினாலும் தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தினாலும் கின்னரத்தினாலும் தேவனை துதிப்பது நல்லது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சுரமண்டலத்தை சாதாரணமாய் வாசிக்காதிருங்கள், தியானத்தோடு வாசியுங்கள் என்று சொல்லுகிறார். தியானம் என்ற வார்த்தைக்கு இங்கே தேவனை நினைத்து கொண்டே வாசியுங்கள் என்பது அர்த்தமா? என் வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் ஒருவேளை ஒரு இசை கலைஞராய் இருக்கலாம், ஒரு சபையை நன்றாய் இசை வாசித்து ஆராதனை நடத்துகின்ற ஒரு நபராய் இருக்கலாம். உங்கள் கவனம் முழுவதும் இசைக்கருவியில் திரும்பிவிடாதபடி அந்த இசைக்கருவியை தேவனை நினைக்கிற நினைப்போடு தியானத்தோடு நீங்கள் வாசித்து அல்லது மீட்டி தேவனை துதிப்பீர்கள் என்றால் அது மிக நேர்த்தியாக இருக்கும். உங்கள் சபை இன்னும் தேவனை தொழுவதற்கு நல்ல இசைக்கருவிகளை பயன்படுத்துங்கள். உங்கள் வீட்டு கூடுகைகளிலே தேவனை துதிப்பதற்கு ஏதாவது ஒரு இசைக்கருவியை பயன்படுத்துங்கள். இசையோடு கூட தேவனை துதிப்பது இன்பமாக இருக்கிறது, அது நல்லது என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்றார். 3 வசனம் இப்படி சொல்கின்றது, காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாக இருக்கும். இதன் பொருள் என்ன? காலை மாலை இரு வேளைகளிலும் தேவனை துதிக்கிற ஒரு வாழ்வை இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார். தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கிரமமும் ஒழுங்குமான தியான வாழ்வு, ஜப வாழ்வு, ஆராதனை வாழ்வு இருக்க வேண்டும். 4 ஒரு முறை சாப்பிட்டால் ஒரு மனிதன் எப்படி பலவீனப்பட்டு விடுவானோ அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட. 4 ஒரு முறை ஜெபிப்பது, வாரம் ஒரு முறை ஜெபிப்பது, ஜெபிக்காதே இருப்பது எல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை சோர்வடைய பண்ணி நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியாதபடி உங்களை மாம்சத்திற்கு நேராய் தள்ளிவிடும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அதிகாலையில் எழும்பும் பொழுது தேவன் சென்ற இரவெல்லாம் காத்தாரே, சென்ற பகலெல்லாம் காத்தாரே, இந்த இரவில் நல்ல நித்திரையை தந்தாரே, நான் நித்திரையிலேயே மறித்து போகாதபடி தேவன் எனக்கு ஜீவன் கொடுத்தாரே என்று சொல்லி காலையில் எழும்பி கர்த்தரை, அவருடைய கிருபைகளை, அவர் செய்த தயவுகளை நினைத்து தேவனை துதிப்பது இன்பமா இருக்கிறது. உங்கள் அதிகாலை ஜபத்திலே தேவனை துதிப்பதற்கு நேரம் எடுங்கள். காலையிலேயே கண்ணீரோடு கூட எல்லா பிரச்சனைகளையும் தேவனிடத்தில் சொல்லாதபடி காலை வேளைகளில் கர்த்தரை துதிப்பதற்கு நீங்கள் உங்கள் மனதை செலுத்துவீர்கள் என்றால் உங்கள் ஜப வேளை, உங்கள் தியான நேரம் இன்பமாய் இருக்கும். மாலையிலே தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பது நல்லது என்று சொல்லுகிறார். மாலை வேளை அமர்ந்திருந்து தேவனுடைய வசனங்களை தியானித்து அந்த வசனங்களை ஜபமாக மாற்றி அந்த வசனங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு சீராக கிரமமாக தேவனுக்குள் வளரும் என்பதில் சந்தேகமே இல்லை. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதற் பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், காலை மாலை ஜப தியானம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். கிரமமான ஆராதனை, துதி, ஸ்தோத்திர நேரங்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியம். நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்வை சீர்படுத்துங்கள். தேவனே, அதிகாலையிலும் உம்மை தேடுவேன், மாலையிலும் உம்மை தேடுவேன் என்று தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்து தேவனுக்குள் வளருங்கள். நிச்சயமாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தையும் வளர்ச்சியும் காண்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனை துதிக்கின்ற ரகசியத்தை சங்கீதக்காரன் சொன்ன பின்பு மற்றொரு காரியத்தை அங்கே வலியுறுத்தி சொல்லுவதை 4-5 நாம் வாசிக்கின்றோம். 4, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கிரியைகளின் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன் என்று
நன்றி பெருக்கோடு, நன்றி உணர்வோடு தேவன் தன் வாழ்வில் செய்த செயல்களை, கிரியைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார். பல வேளைகளில் நீங்கள் ஜெபிக்க செல்லும் பொழுது எதற்காய் ஜெபிப்பது என்று தெரியாது திகைத்திருப்பீர்கள் என்றால், கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்காய் செய்த கிரியைகள், ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவருடைய மகத்துவங்களை நீங்கள் நினைத்து தேவனை துதிக்க துவங்குங்கள். தேவனே, நான் எவ்வளவோ பலவீனத்தோடு கூட இருந்தேன், எனக்கு சுகம் தந்தீர், என் பிள்ளைகளுக்கு ஞானம் தந்தீர், குடும்பத்தை நடத்த பலன் கொடுத்தீர், தீங்குகளுக்கு மறைத்தீர் என்று ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்த செயல்களை, கிரியைகளை நினைத்து தேவனை நீங்கள் துதிக்கலாம். அதோடு கூட நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஏராளமான கிரியைகளை தேவன் செய்தாரே. பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது எல்லோரும் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் செய்த செயல்களை, கிரியைகளை, எகிப்திலிருந்து தேவன் கொடுத்த விடுதலையை, செங்கடலை பிளந்த அற்புதத்தை, யோர்தானை பிளந்த அற்புதத்தை, வனாந்திரத்தில் போஷித்த அற்புதத்தை, தீங்குகள் தீமைகளுக்கு மறைத்த அன்பின் கரங்களை நினைத்து எல்லா பரிசுத்தவான்களுமே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்திருக்கிறதை நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்கு செய்த செயல்கள், கிரியைகளை மட்டும் அல்லாது நம்முடைய முற்பிதாக்களுக்கு வேதத்தில் என்ன செய்தார் அதையெல்லாம் நினைத்து கூட நீங்கள் தேவனை துதிக்க முடியும். அத்தோடு கூட உங்களுக்கு அருமையானவர்கள், உங்கள் அயலகத்தார், இவர்கள் வாழ்வில் கூட தேவன் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறாரே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் எத்தனையோ வருஷமாய் ஒரு குழந்தைக்காய் காத்திருந்தார்கள், அவர்களுக்கு நீர் நன்மை செய்தீரே, நீர் உண்மை உள்ளவர் என்று மற்றவர்களுடைய வாழ்வில் தேவன் செய்த கிரியைகளை கூட நினைத்து நீங்கள் தேவனை துதிக்க முடியும். தேசத்திற்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க முடியும். துதிப்பதற்கு 1000 காரணங்கள் உண்டு. அமர்ந்து யோசித்து தேவனுடைய செயல்களுக்காக, அவருடைய கிரியைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். 5வது வசனத்தில், உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது செயல்கள் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லுகிறார். அந்த கிரியைகள், மகத்துவமான கிரியைகள், பெரிய கிரியைகளை நினைத்து உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன் என்று ஒரு உள்ளத்திலிருந்து பொங்குகிற உணர்ச்சியை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதனை தேவன் சகல உணர்வுகளோடு கூட படைத்திருக்கிறார். ஒரு நன்மை உங்கள் வாழ்வில் நடக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுகிறீர்களே, அதே போல தேவ சமூகத்தில் போய் தேவன் செய்த எல்லா கிரியைகளுக்காய், செயல்களுக்காய், மகத்துவமான செய்கைகளுக்காக நீங்கள் ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதிக்க பழகுங்கள். அது உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2வதாக, ஆண்டவர் துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே எப்படி தீங்குகள் நேரிடுகிறது, தீமைகள் வருகிறது என்பதை இந்த பக்தனுக்கு உணர்த்தி ஒரு துன்மார்க்கனின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை இந்த சங்கீதத்தில் எழுத வைத்திருக்கின்றார். என்னோடு கூட 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். வசனம் 6, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான், துன்மார்க்கர் புல்லை போலை தளைத்து, அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவா? கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். வசனம் 11, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். இந்த உலக வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவனை தேடாத மனிதர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய தாசர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்து அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனையே தேடாத துன்மார்க்கர்கள் செழித்து, அவர்கள் தழைத்து தேசத்தில் விருட்சம் போல ஓங்கி வளர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது பல வேளைகளில் நம் இருதயத்தில் சஞ்சலங்கள் நேரிடுகிறது. ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகள் இவ்வளவு கீழான நிலைமையில் இருக்கிறார்கள், ஆனால் உம்மை தேடாத துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்களே என்று நீங்கள் பல வேளை நினைத்தது உண்டு. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, துன்மார்க்கர்கள் செழித்து தழைத்து ஓங்கி வளர்கிறார்களாம், ஆனால் அவர்களுடைய முடிவு அது அழிந்து போவதற்கே ஆகும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அதன் முடிவு அவர்கள் அழிந்து போவதற்கே என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர் அழிந்து போவார்கள்,
அவர்களுடைய வாழ்வு முடிந்து போகும். அவர்கள் சிதறுண்டு போவார்கள். மிருக குணமுள்ள மனுஷன் தேவனுடைய கிருபையை நினைக்க மாட்டான். ஆகவே அவன் பூமியிலே தழைத்திருந்தாலும் செழித்திருந்தாலும் அவன் அழிந்து போவான் என்று சங்கீதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ செழித்திருப்பார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பலரும் நாம் என்ன நினைக்கிறோம், இப்படி தரித்திரத்திலேயே வாழ்வதுதான் தேவ சித்தம், குறைவுகளுக்கு மத்தியில் தேவனை சேவிப்பது பெரிய பாக்கியம் என்று ஆண்டுகள் கணக்காய் அதே தரித்திர நிலையிலும் அதே குறைவின் நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பல இடங்களில் பார்த்தது உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் விரும்புகிறேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடுகிற ஒருவருடைய ஆத்மா வாழும்போது அவர்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படி என்றால் செல்வம் செழிப்புகள் கொட்டி பொங்கி வழிய வேண்டும் என்பதல்ல, உங்கள் அன்றாட வாழ்விலே நீங்கள் ஒரு நன்மை கூட குறைவுபடாமல் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் நீங்கள் தரித்திரத்தில் இருந்திருக்கலாம், சிறுமையில் இருந்திருக்கலாம், கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டுகள் கணக்காய் அதே தரித்திரம், அதே கஷ்டம், அதே சிறுமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம் வரவில்லை? எது தடையா இருக்கிறது? எதில் நான் கர்த்தரை கனம் பண்ணவில்லை? எனக்கு தேவன் கொடுக்கும் பொழுது அந்த கொஞ்சத்தில் தேவனை உத்தமமாய் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேனா? நான் என் வாழ்வை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறேனா? என் குடும்பத்தில் தேவனை தேடுகிற தேடல் இருக்கிறதா? குடும்ப ஜபம் செய்கிறோமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? தேவனுக்கு பயந்து வாழுகிறோமா என்றெல்லாம் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கோ ஒரு ஓட்டை இருக்கும் என்றால் அதை நீங்கள் அடைப்பதற்கு தீர்மானம் செய்ய வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் தங்க முடியாதபடிக்கு ஒரு பாவம் இருக்கும் என்றால் அந்த பாவத்திற்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும். முடிவு கட்டினால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். பாவத்தையும் வைத்துக் கொண்டு தேவனும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் கூடாரங்களில் தங்காது, உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் தங்காது. ஆகவே அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். இரண்டாவதாக, வாழ்விலே ஆசீர்வாதத்திற்கு நேராக மேலே உயர்த்தப்படுவதற்கு கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் அதைத்தான் செய்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்தார் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரத்து விசுவாசத்தில் வல்லவரானார் ஆபிரகாம் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்கள் வாழ்வை நீங்கள் தான் திருப்ப வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் தன் குமாரன் மூலம் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். அதை சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவனே, துன்மார்க்கர் புல்லை போல செழித்து அழிந்து போகிறார்கள், நான் இன்னும் தரித்திரத்திலே இருந்து தாழ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, உம்மாலே உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலும் செழிப்பு வரும். தேவன் துன்மார்க்கரை ஒரு நாள் நித்திய நரகத்திற்கென்று நியமனம் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த துன்மார்க்கர் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். துன்மார்க்கரின் முடிவை குறித்து இந்த சங்கீதக்காரன் எழுதி வைத்துவிட்டு மூன்றாவதாக, தேவனை நேசிக்கிற நீதிமான்களின் பாக்கியம், ஸ்லாக்கியம், ஆசீர்வாதத்தை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். சில வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன். வசனம் 10, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். வசனம் 12, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். வசனம் 13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். வசனம் 14, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்து என் கொம்பை
காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். கொம்பு என்பது வேதத்தில் பல இடங்களில் பலத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலன், என் பலனை உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பலன் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய அபிஷேகத்தில். புது எண்ணெய், தேவனிடத்தில் புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள், புது பலன், புது நம்பிக்கை, விசுவாசம், சகலமும் அவரிடத்தில் இருக்கிறது. இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த புதிய ஆசீர்வாதங்களினால் தேவன் நீதிமானை ஆசீர்வதிக்கின்றாராம். அதே போல நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லியிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். செழிப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் நீதிமானுக்கு கொடுக்கின்றார். பனை, கேதுரு, இந்த ரெண்டு மரங்களும் ஓங்கி வளருகிற மரங்கள். ரெண்டாவதாக, இந்த ரெண்டு மரங்களும் நெடுங்கால உயிரோடு வாழுகிற மரங்கள். ஒரு நீதிமானை தேவன் ஓங்கி வளர செய்வார் என்பதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். நீதிமான் ஓங்கி வளருவான். கேதுரு ஓங்கி வளருவது போல நீதிமான் கேதுருவை போல வளருவான் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பனைமரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. கேதுரு மரத்தின் ஒவ்வொரு பகுதியும், ஒரு பகுதி கூட வீணாகாது, எல்லாமே மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அதே போல ஒரு நீதிமானின் வாழ்வு, அவன் வளருவதும் அவன் செழிப்பதும் எதற்காக தெரியுமா? அவனுக்காக மாத்திரமல்ல, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிதான் தேவன் அவனை வளர்க்கின்றார், அவனை செழிக்க செய்கின்றார். தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் காணப்பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள், ஈழ வயதில் பலன் இருக்கையில் ஓடி ஓடி தேவனை சேவித்தவர்களை தேவன் முதிர் வயதில் வியாதி படுக்கையில் விழ வைப்பார் என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? இவன் ஆண்டவரை சேவித்தான், இவள் ஆண்டவரை சேவித்தான், இவளுடைய அந்திய காலங்களில் அவருடைய ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுவார்கள். அது அல்ல தேவ சித்தம். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமர், என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லவே இல்லை. ஆண்டவரை சேவிக்கிறீர்களா? ஆண்டவருக்காய் வாழுகிறீர்களா? நீங்கள் முதிர் வயது வரை வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். முதிர் வயது வரை கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். காலத்துக்கு முன் மறிப்பது தேவ சித்தம் அல்ல. உங்களுக்கு என்று நீண்ட ஆயுசை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் நன்றாய் முதிர்ந்த வயதிலே மனரம்யத்தோடு தேவனை சேவித்து தேவனை கொண்டு மரணத்தை தழுவி இருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் உத்தமர், அவரிடத்தில் அநீதி இல்லை. அவரை சேவித்து அவருக்காய் வாழுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதுதான் நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று துவங்குகிற இந்த சங்கீதம், கர்த்தரை துதிக்காத, கர்த்தரை சேவிக்காத, மிருக குணத்தோடு தேவனை தேடாத துன்மார்க்கரின் முடிவையும், தேவனை நேசித்து அவருக்காய் வாழுகின்ற நீதிமான்களின் ஆசீர்வாதத்தையும் அழகாய் வலியுறுத்தி சொல்லுகிறது. கர்த்தரை காலையிலும் மாலையிலும் தேடுங்கள், கர்த்தரது ஆசீர்வாதத்தால் நிறைந்திருங்கள், கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார், கர்த்தர் உங்களை வளரச் செய்வார். நீங்கள் பனையை போல ஓங்கி வளருவீர்கள், கேதுருவை போல உயர்ந்திருப்பீர்கள், முதிர் வயது வரை கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள். இதுதான் இந்த சங்கீதம் இன்று உங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் அப்பா. இன்றைக்கும் இந்த சங்கீதத்தை தியானிக்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி. தகப்பனே, உம்மை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எவ்வளவு இன்பமானது, ஆசீர்வாதமானது என்று கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதற்காய் நன்றி. பலனாய் இருக்கிறதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துன்மார்க்கரை போல உம்முடைய பிள்ளைகள் வாழாதபடி, நீதிமான்களைப் போல தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாய் வாழ
கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. என் வாழ்வில் ஆசீர்வாதமே இல்லையே, தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, என்னை செழிக்க வைக்க மாட்டாரா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நான் ஜெபம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீதிமான் பனையைப் போல உயர்ந்து கேதுருவைப் போல செழிப்பான் என்று சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்துக்கும் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஐயா, கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோமே. இவர்கள் உம்மோடும் கூட உம்முடைய ஆலயத்தோடு தொழுகையோடு ஆராதனையோடு தங்களை இணைத்து நாட்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்கள் எல்லாரும் செழித்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. விசேஷமாய் ஆண்டவரே, முதுமையினால் வியாதியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு போராடுகிற அந்த அன்பு தகப்பன்மார் தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். இள வயதி நாட்களில் இவர்கள் உம்மை சேவித்ததை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை முதிர் வயதிலே பலவீனப்பட்டதினால் எல்லாரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மனம் உடைந்த நிலைமையிலே இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு உம்முடைய அன்பின் கரம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஐயா, உம்முடைய வார்த்தையின்படி முதிர் வயது வரை இவர்கள் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்க அனுக்கிரகம் செய்யும். இந்த சரீரத்தில் வந்துள்ள வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என் அன்பு தகப்பன் தாயை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. அவர்கள் சந்ததியின் சந்ததியை கண்டு திருப்தியாகி நல்ல முதிர் வயதிலே உம்முடைய ராஜ்யத்தில் சேர அவர்களுக்கு நீ அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். தனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த தேவ பிள்ளைக்காய் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைக்கு ஒரு வாசல் திறக்கப்படுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பரும் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. பிரியமானவர், இந்த சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.